ராண்டி ஆர்டன் வர்சஸ் குந்தர் ஃபார் த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப். இந்த பேசின்பலினோட ஒரு மெயின் மேட்ச்னு சொல்லலாம், மெயின் இவெண்ட் மேட்ச். எஸ் மேட்ச் வந்து நடக்குது அண்ட் மேட்ச் நம்ம எதிர்பார்த்தோமே பார்த்தோம்னா ப்ரூட்டலாக இருக்குது. அண்ட் குந்தரோட சாப் உங்களுக்கே தெரியும். பட் இந்த வாட்டி அந்த கதை ஓடலை, ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ராண்டி வந்து ரெடியாக இருந்திருக்காரு. அண்ட் அவர் வந்து அவரோட மெயின் வெப்பனே பார்த்தோன்னா கை தானே சாப் வைப்பார். ஸோ ராண்டியை வந்து குந்தரோட கையை பார்த்தோன்னா வேறு லெவலில் வந்து இன்ஜர் பண்ணமே வந்து பண்ணுவார். ஐ மீன் அது மேலேயே வந்து அட்டாக் பண்ணிவிடுவார், அது வந்து வீக் ஆகிடும். குந்தரோட மெயின் அந்த ரைட் ஹேண்ட் பார்த்தினா வீக் பண்ணுவார் நம்ம ராண்டி ஆர்டன். அண்ட் அதை வச்சு பார்த்தினா குந்தரால் ஒன்றும் வந்து பண்ண முடியாது. பட் அதை மீறி பார்த்தினா அவர் வந்து அட்டாக்லாம் பண்ணுவார், நிறைய விஷயம் பண்ணுவார். ராண்டி பார்த்தினா இந்த மேட்சோட பார்த்தா ஒரு பெரிய ஹைலைட்னு சொல்லுவேன். ஒன் மேன் ஆர்மி மேன், ஐ மீன் எல்லாரோட கண்ணு பார்த்தா ராண்டி மேலே இருக்கும். அவர் பண்ணுற சில மூமெண்ட்டு, ஐ மீன் லெஜெண்ட்னா லெஜெண்ட் தாங்க, லெஜெண்ட் ஃபார் அ ரீசன். அண்ட் க்ரௌடு வந்து இதில் ஒரு பெரிய பாட்டாக இருந்தது. வேற லெவலில் பார்த்தா ஃபயர் பேத்துனாங்க. அண்ட் எப்பப்பெல்லாம் வந்து சேன் பண்ணுவோம் அப்போலாம் சேன் பண்ணாங்க. அண்ட் நடுவில் அவங்க வந்து ஒரு அலை வர மாதிரி பார்த்தா குதிப்பாங்க எல்லாருமே. அது வந்து பார்க்க ஒரு யூனிக்காக இருந்தது, புதுசாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுட்பாலில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பார்த்தோம். அதை வந்து லைவாக ஃபஸ்ட் டைம் பார்த்தா ராண்டி கூட பார்க்குறாரு மேட்ச் ஸ்டார்டிங்கில், என்னடா இது இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்கன்னு. அவரை பார்த்தா அந்த அதை வந்து என்ஜாய் பண்ணுவார். அதை கூட பார்த்தா அதை வந்து நம்ம எங்கேஜ் ஆனதை வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து பார்ப்போம். தென் ராண்டி ஆர்டன் பார்த்தா அந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸை வந்து அந்த கமிட்டி டேபிள் வந்து ஒட்டி வைப்பார். அங்கே பார்த்தா அவரோட அந்த பேக் இது போடுவார், அது சூப்ளெக்ஸ் மாதிரி அதை வந்து போடுவார், டேபிளை வந்து ஓடியும். ஸோ சூப்பராக பார்த்தினா அங்கே வந்து ராண்டி வந்து பொழப்பார். அண்ட் குந்தர் வந்து வேறு லெவலில் வந்து டாமினேஸ் பண்ணுவார். அண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து லாக் போடுவார், ஓகேவா? எண்டில் வந்து ஒரு லாக் போடுவார் தன்னோட சாப்பாலாம் போட்டு. அண்ட் லாக்கை விட்டு பார்த்தீங்கன்னா ராண்டி வெளியே வந்துடுறாரு. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து பார்க்குறோம். பட் கடைசியில் குந்தர் வந்து தன்னோட வேறு லெவலான ஒரு சாப் வந்து போடுறாரு, அதுவும் பின்னாடி நடக்கிறேன் முதுகு பின்னாடி. அண்ட் அங்கே வந்து திரும்பி லாக் போடுறாரு. அண்ட் ராண்டி மோசமாக இங்கே வந்து மாட்டிக்கிறாரு. அண்ட் அங்கே வந்து ராண்டி டேப் பண்ணல. பட் எஸ் இங்கே பார்த்தா ராண்டி வந்து ஃபேட் அவுட் ஆகிறாரு. அண்ட் ரெஃப்ரி வந்து ராண்டி ஆர்டனோட கை தூக்குறாங்க. அண்ட் அந்த கீழே விழுந்துருது. ஸோ ஃபேட் அவுட்டால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராண்டி தூக்குறாரு. அண்ட் குந்தர் ஸ்டீல் உங்களோட சாம்பியன் ஆகிறாரு. இங்கே ராண்டி இது குந்தர் ஜெயிக்கிறாரு, டைட்டில் வந்து ரீட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து முடியுது. அண்ட் எஸ் இந்த மேட்ச் வந்து சூப்பராக இருந்தது, கொஞ்சம் லாங்காக இருந்தது. அண்ட் வேர்ல்ட் டைட்டில் மேட்ச்னால அப்படி தாங்க இருக்கணும். அண்ட் எஸ் சூப்பராக இருந்தது.